அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் இன்னைக்கு வீடியோவில் நாம் நம்மளோட எலும்புகளை வந்து உறுதியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாலு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு உணவு முறை எலும்புகளை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கால்சியம் மட்டுமே வந்து எலும்பு உறுதியாக வச்சுக்கிறதுக்கு பத்தாது கால்சியம் கூட ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் மாதிரியான சில தாது உப்புகளும் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கால்சியம் சத்து பால் மற்றும் பால் பொருட்கள்லாம் அதிகமாக இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பாலை விட கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய இருக்குது அதில் முக்கியமானது கீரை வகைகள் கீரை வகைகள்லையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அகத்தி கீரை முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இதிலலாம் பார்த்தீங்கன்னா பாலை விட கேல்சியம் சத்து பல மடங்கு அதிகமாக இருக்கு அதனால தினமும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையான கீரைகளை வந்து நீங்கள் உணவுல சாப்பிட்டுட்டு வரும்போது எலும்புகள் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன சொல்ல போனால் தினமும் யூஸ் பண்ணுற கருவேப்பிலையில கூட கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கு அதனால் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கருவேப்பிலை குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு தேவையான கேல்சியம் சத்து அதிலிருந்து கிடைக்கும் கீரை வகைகள் மட்டும் இல்லாமல் சிறுதானியங்களில் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக கேழ்வரகில் வந்து மற்ற சிறுதானியங்களோட கேல்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது பயிர் வகைகளை பொறுத்த வரைக்கும் கொல்லில் அதிகமாக கால்சியம் இருக்குது அதே மாதிரி எள் உளுந்து இது எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது பயிர் வகைகளை வந்து அப்படியே சாப்பிட்றத விட அதை வந்து முளக்கட்டை வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்க அப்படின்னா இருந்து உங்கள் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து அதிகமாகும் அதே மாதிரி நட்ஸ் வகைகள்லையும் கால்சியம் நிறையா இருக்குது அதுலேயும் குறிப்பாக பாதாமில் வந்து அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது இந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்து பாலை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து பால் மட்டுமே குடிச்சிட்டு கேல்சியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க மற்ற உணவுகளையும் வந்து நீங்கள் கரெக்டான முறையில் சாப்பிடணும் அடுத்ததாக இந்த ஃபாஸ்பரஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீன் கோழி இது மாதிரியான அசைவ உணவுகள்லாம் அதிகமாக கிடைக்கும் சைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும் நட்ஸு அதுக்கப்புறமா பால் பொருட்களில் கூட ஃபாஸ்பரஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த மெக்னீஷியம் வந்து நட்ஸ் வகைகளில் அதிகமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக பாதாமில் வந்து மெக்னீசியம் அதிகமாக கிடைக்கும் சிறுதானியங்களில் கீரை வகைகளில் அசைவ உணவுகள்லாம் வந்து மெக்னீஷியம் சத்தம் அதிகமாக கிடைக்கும் ஸோ உணவுகளை பொறுத்த வரைக்கும் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இந்த மூணு தாது உப்புக்களும் சரியான அளவில் நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இந்த மூணை விட முக்கியமான சத்து என்ன அப்படின்னா வைட்டமின் டி இந்த வைட்டமின் டியோட வேலை என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கால்சியம் சத்து எந்த அளவுக்கு நம்ம உடம்புல உறிஞ்சப்படணும் அப்படின்றத நிர்ணயிக்கிறது வைட்டமின் டி சரியான அளவில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னதான் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலும் அந்த சத்து உங்கள் உடம்புல குடல் வழியாக உறிஞ்சப்படாது அத்தனையும் வந்து வேஸ்ட்டாக தான் வெளியில் போகும் வைட்டமின் டியை பொறுத்த வரைக்கும் உணவுகள் வந்து ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது பால் மீன் இதெல்லாம் வந்து ஏதோ ஓரளவுக்கு கிடைச்சாலும் மேஜர் சோர்ஸ் என்ன அப்படின்னா சன்லைட் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மதியானம் வந்து பதினொன்று மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் அந்த உச்சி வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான வைட்டமின் டி உற்பத்தி ஆகும் ஆனால் அதே சமயம் அந்த அளவுக்கு வந்து உச்சி வெயில நிற்கும் போது அந்த வெயிலில் இருக்கக்கூடிய புற உத கதிர்கள்னால நம்ம உடம்புக்கு தீமைகளும் இருக்கு அதனால வந்து நீங்க காலையிலயோ இல்ல சாயந்தரமோ வந்து ஒரு ஒரு மணி நேரம் வெயில வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான வைட்டமின் டி உற்பத்தி ஆகும் இப்போ நீங்க வந்து வீட்லயே இருக்கீங்க அப்படின்னா காலையில நேரத்துல வந்து சட்டெல்லாம் எதுவும் போடாம மாடியில வந்து நீங்க வாக்கிங் போகலாம் அப்படி இல்லைன்னா ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டு ஷர்ட் ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னாலும் அட்லீஸ்ட் வந்து ஓரளவுக்கு உங்களுடைய தோல் வந்து வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் வைட்டமின் டி உற்பத்தி ஆகும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வெயில் நின்னானோ உங்களுக்கு வந்து தேவையான வைட்டமின் டி உற்பத்தி ஆகாது மூணாவது விஷயம் உடற்பயிற்சி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய தசைகள் வந்து வலுவாகும் அதே சமயம் நம்மளுடைய எலும்புகளும் வந்து ஸ்ட்ராங் ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அதிகப்படியாக உற்பத்தி ஆகும் அதோட வேலை என்ன அப்படின்னா எலும்புகளில் வந்து பழைய செல்களெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி புது செல்களை வந்து உற்பத்தி ஆக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் டெபாசிஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய தசைகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா அது வந்து உங்களுடைய எலும்பை சப்போர்ட் பண்ணும் இப்ப நம்ம ரொம்ப நேரம் நிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கால்கள்ல இருக்கிற எலும்புகள் அது மட்டும் இல்லாம தசைகள் ரெண்டுமே வந்து நம்மளுடைய வெயிட்ட வந்து தாங்கி பிடிக்கும் அதனால பாத்தீங்கன்னா தசைகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா தசைகளே வந்து பெரும்பாலான வெயிட்டை வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ எலும்பு மேல அந்த அளவுக்கு லோடு வராது வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு இதனால எந்த இஷ்யும் இல்லை ஆனால் வயசாக வயசாக தசைகள் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே போகும் அப்போ வந்து நம்மளோட உடம்போட மொத்த எடையையும் வந்து எலும்பு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்போ என்ன ஆகும்னா எலும்புல வந்து அதிகப்படியான லோடு வரும்போது நாளடைவில் எலும்பும் வந்து வீக் ஆகும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா முட்டி வலி கை கால் வலி இது எல்லாமே வர்றது ஸோ ரெகுலரா வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உதாரணத்துக்கு டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் மட்டும் இல்லாமல் தசைகளும் வந்து ஸ்ட்ராங்காகும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகும்போது தசைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அடிக்கடி வரக்கூடிய அந்த முட்டி வலி கை கால் வலி இதுலாம் வராமல் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ஐம்பது அறுபது வயசு இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக வந்து சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கை கால் வலி இதெல்லாம் வந்து வராமல் இருக்கும் ஸோ எலும்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுல உணவு வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சியும் முக்கியம் நாலாவதாக புகைப்பிடிக்கக்கூடாது மது அருந்த கூடாது புகைப்பிடிக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே எலும்பு வந்து தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதை பல்வேறு ஆராய்ச்சிகளில் நிரூபிச்சிருக்காங்க அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக திங்க்ஸ் பண்ணுறதுனாலையும் எலும்பு தேய்மானம் சீக்கிரமாக நடக்கும் உங்களுக்கு வந்து எந்த வயசாக இருந்தாலும் எலும்பு வந்து இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா புகைப்பிடிக்க கூடாது மது அருந்த கூடாது ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கேல்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் நிறைந்த இந்த உணவு வகைகள் நிறைய அரசு எடுத்துக்கணும் வைட்டமின் டி போதுமான அளவில் மெயின்டைன் பண்ணணும் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் புகைப்பிடிக்கக்கூடாது மதம் இருந்தக்கூடாது இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் உங்களுடைய எலும்பு வந்து இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்